நாம மகிமைப்படுவதாக விளையேற பெற்ற இந்த நேரத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜிடி ஜெரமியா சேனல் மூலியமாக மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை பேசும்படி தேவன் கொடுத்ததான நல்ல தருணத்துக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனத்தை ஆவலோடு கேட்பதற்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின் பிரகாரம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் கொடுக்க போகிற தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய செய்தி, அழைத்த நோக்கம், அனுப்பின நோக்கம், அபிஷேகித்த நோக்கம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13:5 நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இந்த வேத வசனத்தில் மறைந்திருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்களை பேசுவதற்கு ஆவியானவர் என்னை பலப்படுத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பரிசுத்த ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை கவனமாக கேளுங்கள். ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பந்தியில் இருக்கிற நீங்கள் ஒரு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார். சிம்சோனை தேவன் ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார். 5 ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். மீண்டுமாய் சொல்கிறேன், அழைத்த நோக்கம், அனுப்பின நோக்கம், அபிஷேகித்த நோக்கம். தேவன் உங்களை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய நோக்கத்தை, தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். சிம்சோனை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னேன். 13:1 ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களை 40 அளவும் பெலிஸ்தரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிக்கணும், காட் ஃபர்ஸ்ட், நேஷன் செகண்ட். தேவன் இது தேசம், குடும்பம், எது இந்த இப்படிப்பட்ட இடங்களிலே ஆண்டவரை முதல் இடத்துல யார் வைக்கிறார்களோ அவர்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வார்கள். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13:3 ஆண்டவர் தெளிவாக சிம்சோனை குறித்து பேசுகிறதை இந்த அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய ஜனமே, திருச்சபையில் இருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய நோக்கத்தை, அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார் என்ற வேத வசனத்தின்படி பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நல்லா கவனிங்க, அழைப்பை நிறைவேற்றாவிட்டால், நல்லா கவனிக்கணும், அழைப்பு என்று சொன்னால் நீங்கள் அகுஜா மைக்கை வச்சு நீங்கள் பேசுகிறத அழைப்பை பற்றி நான் பேசலை. நீங்கள் இருக்கிற திருவிருந்து எடுத்து பரிசுத்த ஆவியில் நீங்கள் பெற்று ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையில் அங்கமாக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஊழியம் என்றால் ஷேரிங், அதாவது நீங்கள் சபையில் வந்து சபைக்காய் ஜபிப்பது ஒரு ஊழியம், சபையில் பாய் போடுவது ஒரு ஊழியம், ஜபம் பண்ணுவது ஒரு ஊழியம். இந்த 13:5 நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். திருச்சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாருக்கும் தேவன் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை நீங்கள் புரிந்து அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். நன்றாக கவனியுங்கள், நீங்கள் அழைப்பை நிறைவேற்றாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். லெஸ், LESS, லெஸ். நல்லா கவனிக்கணும், திருச்சபையில் இருக்கிற உங்கள் மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். சிம்சோனை குறித்து நான் சில சத்தியங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சிம்சோன் பெரிய சஃபர், ஒரு வீழ்ச்சிக்குள்ளே போனதுக்கு காரணம் என்னென்னா, அவன் தாய் தகப்பன் மூலியமாக வளர்க்கப்பட்டாலும் அந்த நோக்கத்தை அவன் மறந்து போனான். இந்த 14 நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:1 நான் வாசிக்கிறேன், சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. 5 ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்துக்கு ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும், எப்போ ஒரு மனிதன் திருச்சபையை, திருச்சபையின் போதகரை, தேவனோடுள்ள ஒரு ஐக்கியத்தை, வசனத்தோடு இருக்கிற ஒரு தொடர்பை விடுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சியை காண முடியும். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை விட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முடிவு ரொம்ப முக்கியம்.
உங்கள் ரட்சிப்பை நீங்கள் சரியாய் முடிக்க வேண்டுமானால் திருச்சபையில் இருக்கிற நீங்கள் உங்கள் கையில் தேவன் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி விசுவாசிகளுக்கு நான் பேசுகிறேன். ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று தேவனுடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். நல்லா கவனிக்கணும். மீண்டுமாய் சொல்கிறேன், அழைத்த நோக்கம், அனுப்பின நோக்கம், அபிஷேகித்த நோக்கம். நல்லா கவனிங்க. சிம்சோன் இவ்வளோ பெரிய சஃபர்க்குள்ள போனது காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் ஒன் நல்லா கவனிக்கணும். 14:5 அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலு சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. நல்லா கவனிக்கணும். என்றைக்கு அழைப்பை அழைத்தவரை அனுப்பினவரை அபிஷேகித்தவரை நாம் மறக்கிறோமோ சில காரியங்கள் நடைபெறும். நல்லா கவனிங்க. சிம்சோன் செய்த பாவம் சொல்கிறேன். பாவம் என்றால் என்ன தெரியுங்களா? பாவம் என்றால் நோக்கம் தவறுவது, குறி தவறுவது, லட்சியம் தவறுவது. இதுதான் பாவத்தினுடைய அர்த்தம். சிம்சோன் நோக்கம், லட்சியம், அந்த குறியை விட்டுவிட்டான். நல்லா கவனிங்க. டார்கெட், ஆங்கிலத்தில் டார்கெட் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய ஜனமே, உங்களை குறித்த ஒரு டார்கெட்டை கத்தர் வைத்திருக்கிறார். 2020 இந்த ஜூலை மாதத்தில் கத்தர் நம்மை கிருபையாக வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் போதகரை அணுகி சபையினுடைய அந்த தரிசனத்தை நீங்கள் கேட்டு ஒரு நோட்டில் எழுது, அதற்காக ஜெபித்து தேவ சமூகத்தை தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை குறித்த முடிய நோக்கம் என்ன, என்னை குறித்த முடிய சித்தம் என்ன, நீங்கள் கேட்டு நீங்கள் அப்படி நீங்கள் பிரயாசப்படும் பொழுது, அப்படி நீங்கள் தேவனுக்காக எழும்பும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் பாவம் உங்களை கண்டு பயப்படும். நீங்கள் எவைகளை பார்த்து பயந்தீர்களோ, நீங்கள் எவைகளை பார்த்து தடுமாறினீர்களோ, அவைகள் உங்களை பார்த்து தடுமாறும். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14 ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. 5 கர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. 5 அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு காரணத்தை மீண்டுமாய் நான் சொல்கிறேன். அழைப்பை அனுப்பினவரை அபிஷேகித்தவரை மறந்தான். நல்லா கவனிங்க. வாட் ஏஜ், வாட் ஸ்டேஜ். நல்லா கவனிங்க. 13:25 ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் சோராவுக்கு எஸ்தாவோனுக்கும் நடுவில் இல்லை, தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். நல்லா கவனிங்க. ஒரு வாலிப பிராயத்தில் தேவன் அவரை ஏவ துவக்குகிறார், அவர் அபிஷேகிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற வாலிபர்களே, பெரியவர்களே, திருச்சபை மக்களே, நல்லா கவனிக்கணும். ஒரு சைல்டை ஆண்டவர் சாம்பியனாக மாற்றுகிறார். நல்லா கவனிங்க. ஒரு சைல்ட், ஒரு சாம்பியன், ஒரு வாலிப பிராயத்தில் கர்த்தர் அவர் அபிஷேகிக்கிறார். திருச்சபையில் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் அனைவரும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. மீண்டுமாய் சொல்கிறேன், பாவத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. 3 காரியங்கள் சொல்கிறேன். நோக்கம் தவறுவது, குறி தவறுவது, லட்சியம் தவறுவது. இந்த 3 விஷயத்தை சிம்சோன் மறந்தார். திருச்சபையில் இருக்கிற நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை, ஒரு உத்தரவாதத்தை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தை சொல்கிறேன். 14:9 சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ணி திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. நல்லா கவனிக்கணும். பாஸ்டர், நான் ஆலயத்துக்கு வருவேன், பாடல் பாடுவேன், ஜெபிப்பேன், காணிக்கை போடுவேன், அதோட காரியத்தை முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவினால் அளக்குகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நல்லா கவனிக்கணும். நான் ஆலயத்துக்கு மட்டும் வருவேன், ஆத்தும ஆதாயம் செய்ய மாட்டேன், சபையின் வளர்ச்சிக்காக நான் பிரயாசப்பட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று திருச்சபையில் இருக்கிற நீங்கள், நான் ஆத்தும ஆதாயம் செய்ய மாட்டேன், நான் சபையினுடைய வளர்ச்சிக்காக நான் பிரயாசப்பட மாட்டேன், எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது நினைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நல்லா கவனிக்கணும். தேட வேண்டியவரை தேடாவிட்டால் தேடக்கூடாதவைகள் தேடி வரும். சிலர் அநேகர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் ஆலயத்துக்கு போகிறேன், கரெக்டான நேரத்துக்கு போகிறேன், ஆனால் வீட்டுக்கு வந்து விடுகிறேன், வேலைக்கு போகிறேன், ஆனால் பிரச்சனை மாறவில்லையே. நல்லா கவனிக்கணும். உங்கள் தேவையை விட என் தேவனின் தேவை பெரியது.
உங்கள் தேவையை சந்திக்கும்படி தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, அவரின் தேவைகளை சந்திக்கும்படி தான் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் உண்டு, நல்லா கவனிக்கணும். ஒரு அழைப்பை அபிஷேகித்தவரை தெரிந்தவரை விட்டு அவன் வழிவிகி வழிவிலகி போனான். என்றைக்கு திருச்சபைக்கு வந்து நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு பொருத்தனை பண்ணி பொருத்தனை செய்து நான் தேசத்தின் எழுப்புதலுக்காக நான் வைராக்கியமாக நிற்பேன், சபையின் வளர்ச்சிக்காக வைராக்கியமாக நிற்பேன், நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பேன் சொல்லிட்டு அதை நீங்கள் மறந்து விடுவீர்களானால், நிச்சயமாக ஒரு தமிழ் வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், தேட வேண்டியவரை தேடாவிட்டால் தேடக்கூடாதவைகள் தேடி வரும், டிஸ்ட்ராக்ட், தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். 21வது அதிகாரம் 24வது வசனம், 21வது வசனம், 28வது வசனம், ஒப்பு கொடுத்தார் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. நல்லா கவனிங்க, என்றைக்கு தேவனுடைய பாரத்தை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல், நான் உண்டு என் வேலை உண்டு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீர்களானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை திசை திருப்பப்படும். இந்த ஆண்டிலே தேவன் உங்கள் குடும்பத்துக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், சத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே அழைத்த நோக்கத்தை, அனுப்பின நோக்கத்தை, அபிஷேகித்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்களானால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் அழைப்பை அபிஷேகித்தவரை அனுப்பினவரை மறந்தான், டார்கெட்டை விட்டுட்டான். நல்ல கவுனிங்க, என்னுடைய ஊழியத்தின் பாதையில் அநேகரை நான் பார்க்கிறேன். அவருடைய ஆரம்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, முடிவு ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. அவருடையத்திலே நான் கேட்பது உண்டு, பிரதர் ரொம்ப நல்லா உற்சாகமாக இருந்தீங்க, ஆலயத்துக்கு வந்தீங்க போனீங்க, என்ன காரணம்? நல்லா கவனிக்கணும், அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் ஒரு சத்தியங்கள் உண்டு, யூதாசு குறித்து போடப்பட்டிருக்கு. அவன் சம்பாதித்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்குது 1வது அதிகாரத்தில். நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவன் சம்பாதித்தான், அது 1வது அதிகாரம் கடைசியில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இழந்து போனான் என்று வாசிக்கிறோம். சம்பாதிக்கணும், கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பது உண்மை, அதே நேரத்தில் தேவன் கொடுத்த தரிசனத்தை இழந்து போகக்கூடாது, தேவனோடு கொடுத்த அழைப்பை நிறைந்து போகக்கூடாது, தேவன் கொடுத்த டார்கெட்டை இழந்து போகக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, 9வது வசனத்தில், அவன் அதை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்திற்கு வந்து அவர்களுக்கு கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. நல்லா கவனிக்கணும், பாயிண்ட் நம்பர் 2 நான் பேச போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1 என்ன பேசுனேன்னா, நல்லா கவனிக்கணும், டார்கெட், நோக்கம் தவறுவது, குறி தவறுவது, லட்சியம் தவறுவது. இதை தவறும் பொழுது என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு முதல் பாயிண்ட் நம்பர் 1 நான் பேசினேன். இப்போ பாயிண்ட் நம்பர் 2 என்ன பேச போகிறேன்னா, இந்த அழைப்பை அபிஷேகத்தை அழைத்தவரை விடும்பொழுது வருகிற பின் விளைவுகளை குறித்து தான் இந்த பாயிண்ட் நம்பர் 2 நான் பேச போகிறேன். பாரத்தோடு கேளுங்கள், 9வது வசனம் கடைசி வார்த்தை, அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. தேவனுடைய ஜனமே, நீங்கள் என்றைக்கு ஆலயத்தை மறக்குகிறீர்களோ, என்றைக்கு அழைப்பை மறக்குகிறீர்களோ, என்றைக்கு அபிஷேகித்தவரை அனுப்பினவரை மறக்குகிறீர்களோ, தேவனும் மறந்து விடுவா, அறிவிக்கவில்லை. நல்லா கொடுங்க, ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபைக்கு வர விசுவாசிகள் தன்னுடைய பாரங்களை ஷேர் பண்ண வேண்டியது ரெண்டே இடத்துல தான் ஷேர் பண்ணணும். நல்லா கவனிக்கணும், முதலாவது உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிற ஊழியரிடத்துல உங்களுடைய பாரத்தை ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களை அழைத்தவரும் ரட்சித்தவரும் மகிமையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவரும் ஆகிய தேவனிடத்துல உங்களுடைய பாரத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இது 9வது வசனத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, அறிவிக்கவில்லை. நல்ல கவனி, அறிவிக்கவில்லை. எந்த விசுவாசி தேவ சத்தத்தை கேட்கிற, தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெய்ப்பனுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை மறைக்கிறீர்களோ, அன்றைக்கு விளைவுகள் ரொம்ப 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 பெருசாக இருக்கும். நல்லா கவனிக்குங்க, இந்த சிம்சோன் ஃபேமிலி பெரிய பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்ல போகிறேன்னா, இவங்க தேவன் தூதனுடைய சத்தத்தை கேட்டவங்க, தேவன் யார் என்று அவங்க ருசித்தவர்கள், விசுவாசித்தவர்கள். நீங்கள் போகிற திருச்சபையை நீங்கள் ருசிச்சிருக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் 9வது வசனத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்க, அறிவிக்கவில்லை. நல்ல குடும்ப விஷயங்கள் முதலாவது தேவனிடத்தில் தெரிவிக்க வேண்டும், ரெண்டாவது தேவ சத்தத்தை கேட்கிற, அவ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்கள், அவர்கிட்ட சொல்வதற்கு நீங்கள் மறைக்கக்கூடாது, அறிவிக்கவில்லை. அதான் பாயிண்ட், நல்லா கவனிங்க.
ஒரு வீட்டுக்கு பிரச்சனை வர வேண்டுமானவர் வர இருக்குமானால் அது ஒரு வீடு கட்ட ஒரு வீடு கட்டணும்னா இன்ஜினியர் கிட்ட போகணும், உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போகணும், சட்ட பிரச்சனைகள் லீகல் அட்வைசர் அங்கே போகணும். அப்போ ஒரு நல்ல கவனிங்க, ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மெய்ப்பன் இருக்கும்போது நீங்கள் அறிவிக்க வேண்டிய காரியத்தை உங்கள் மெய்ப்பர்கிட்ட அறிவிக்கணும், ஆண்டவர்கிட்ட அறிவிக்கணும். தமிழ் வார்த்தை போடப்பட்டிருக்கு, அறிவிக்கவில்லை அறிவிக்கவில்லை. அழைத்த நோக்கம், அனுப்பின நோக்கம், அபிஷேகத்த நோக்கத்தை ஏன் அவங்க நிறைவேற்ற முடியலன்னா தேவன் சொன்ன ட்ராக்ல அவங்க சரியாக போல, அறிவிக்கவில்லை. நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:10 வாசிச்சிங்கன்னா, நசரே விரதம் எடுத்தவன் பிரதிஷ்ட வாழ்க்கையில் இருக்கிறவன் தலை மேலே யார் கையை வைக்கணும்னா ஆசாரியன் தான் கையை வைக்கணும், ஆசாரியன் தான் கையை வைக்கணும். இந்த சிம்சோன் அந்த அழைத்த அனுப்பின அபிஷேகித்த அந்த தேவனை மறந்தாருன்னு சொன்னேன். ரெண்டாவது, தாய் தகப்பனுடைய ஆலோசனையை அவர் மறந்தார். மூன்றாவது, அந்த நண்பர்களோடு அதிகமான ஐக்கியம் வைத்தார். நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அறிவிக்கவில்லை அறிவிக்கவில்லை அப்படின்னு தமிழில் போடப்பட்டிருக்கிறது. என்றைக்கு தேவன் உங்களை ரட்சித்து திருச்சபைக்கு கொண்டு வந்தாரோ, நல்லா கவனிக்கணும், சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளலை, சபையை நீங்கள் செலக்ட் பண்ணலை, கர்த்தர் தான் செலக்ட் பண்ணார். சிம்சன் குடும்பத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அறிவிக்கவில்லை. தன் பையன் செஞ்ச தவறை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்புரவாகலை, தன் பையன் செஞ்ச தப்பை ஆசாரியன்கிட்ட சொல்லி ஒப்புரவாகலை. நல்லா கவனிக்கணும், அறிவிக்கவில்லைக்கு ஒரு வார்த்தை நான் கொடுக்குறேன். நீங்கள் ஞானம் இருக்கும் பொழுது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6 வாசிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, பிரித்தெடுக்கப்பட்டவங்க, நசரே விரதத்தில் இருக்கிறவங்க கரைபடும்போது, பிழைப்படும்போது அவங்க அதை நிவர்த்தி செய்வதற்கு எங்கே போகணுன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகணும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் ஒப்புரவாகி ஆசாரிகிட்ட சொல்லும்போது சில பரிகாரங்கள், என்னென்ன பரிகாரம் செய்யணும்னு 6 இருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை போட்டிருக்கு, என்னாகும் 6:10, ஆசாரியன் தன் கைகளை அவன் மேல் வைக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். நல்லா, ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், அபிஷேகத்தில் குன்றி போயிருக்கலாம், ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். நல்லா கவனிக்கணும், இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன், உங்கள் நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்க, எந்த இடத்துல நீங்கள் சோதிக்கப்பட்டீங்க, எதனால் சோறு வந்து நிச்சயம் உங்களுக்கு தெரியும். அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் மேய்ப்பர்கிட்ட போங்க. பாஸ்டர், ஜபத்தை இழந்திருக்கிறேன், வேத வாசிப்பை இழந்திருக்கிறேன், நான் அழைப்பை நஷ்டப்படுத்தியிருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு நீங்கள் சொல்லும்போது அந்த சபையினுடைய மேய்ப்பர் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி உங்களுக்காக பாவம், உங்களுக்காக அவர் தேவ சமூகத்தில் பிரயாசித்தம் செய்து ஜபம் பண்ணும்போது நிச்சயமாகவே வேத வசனத்தின்படி கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி, சுகமாக்கப்பட்ட விடுதலையாக்கப்பட்ட வியாதிஸ்தனை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி. நீங்கள் அனைவரும் சுகமாக்கப்படுறாங்க, விடுதலையாக்கப்படுறாங்க, ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையை மறந்துடுறாங்க, ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி. அருமையான தேவனுடைய ஜனமே, அழைத்த நோக்கம், அனுப்பின நோக்கம், அபிஷேகித்த நோக்கம், இதை மூணு நீங்கள் மறந்தீங்கன்னா நோக்கத்தை விட்டுருவீங்க. குறி, தமிழில் இங்கிலீஷில் சொல்கிறேன், டார்கெட். நோக்கம் தவறுவது, குறி தவறுவது, லட்சியம் தவறுவது. நல்லா கவனிங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த திருச்சபையில் இயேசுவின் வருகை மட்டும் அடங்கியிருங்க. அது நல்லா கவனிங்க, வெளிப்பாடுகள் எல்லாம் வசனம் அல்ல, வசனங்கள் தான் வெளிப்பாடு. நீங்கள் திருச்சபையில் அடங்கிருங்க. உங்கள் போதகரை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாய் கொடுத்திருக்கிறார். சிம்சோனுடைய குடும்பம் டார்கெட்டை விட்டாங்க, லட்சியத்தை விட்டாங்க, நோக்கத்தை விட்டாங்க. ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி முடிகிறதுன்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, டவுன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16 ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, டவுன். சிம்சோன் வென் டவுன். ஆனால் நியாயாதிபதிகள் 13 கடைசி வார்த்தை அப், தேவன் உயரத்தில் வச்சாரு. 16 ஆங்கிலத்தில் போட்டிருக்கு டவுன். திருச்சபையில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிய மூப்பரே, வாலிபர்களே, பெரியவர்களே, கர்த்தர் உங்களை டவுனில் அழைக்கப்படலை, அப். அழைப்பை அழைத்தவரை, அபிஷேகித்தவரை மறந்துட்டீங்கன்னா டவுன், ஜபத்தை மறந்துட்டீங்கன்னா டவுன், பரிசுத்தத்தை மறந்துட்டீங்கன்னா டவுன், ஆலயத்தை மறந்துட்டீங்கன்னா டவுன், பரிசுத்தத்தை மறந்துட்டீங்கன்னா டவுன், அதாவது டார்கெட்டை விட்டுட்டீங்கன்னா டவுன், 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 அதாவது உங்களை கீழே தள்ளும்படி உங்களை கர்த்தர் அழைக்கலை, உயரத்தில் வைக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த நோக்கம், அனுப்பின நோக்கம், அபிஷேகித்த நோக்கம்,
இதை சிம்சோன் மறந்தாங்க. வசனம் எப்படி முடியுதுன்னா டவுன் அப்படின்னு முடிகிறது. கர்த்தர் உங்களை கீழே வைக்கும்படி அழைக்கவில்லை, உங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்து உங்களை அநேகருக்கு சாட்சியாய் வைக்கும்படியே அழைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.